ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆகியிருக்கிற இந்த வைஃபை சோலார் மினி பேன்டில்ட் கேமரா பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் பார்த்தோம்னா ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து 4G சோலார் மினி பேன்டில்ட் கேமரா லான்ச் பண்ணாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது நிறைய கஸ்டமர் வாங்கி அதை பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அதில் சில கஸ்டமர் பார்த்தோம்னா, நான் எனக்கு மல்டிபிள் கேமரா தேவைப்படுது, ஆனால் ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு சிம் கார்டு போட முடியாது, அப்படி போட்டேன்னா எனக்கு அதிகமாக செலவாகுது, ஸோ எனக்கு இதில் வந்துட்டு வைஃபை சோலார் கேமரா இருக்கா அப்படின்னு அப்போ கேட்டாங்க. அப்போது இந்த கேமரா கிடையாது, இப்போதைக்கு இந்த கேமரா ட்ரூவே லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கேமராவை யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போது நான் இல்லைன்னு தவிர்த்துக்கிறேன், இல்லை சார் அது மாதிரி ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது இந்த ஆப்ஷன் இருக்குது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம சிம் கார்டு போட்டு பயன்படுத்தும் போது ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் ஒவ்வொரு டேட்டா ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த கேமரா பற்றி அப்படி கிடையாது. நமக்கு தேவை ஒரே ஒரு 4G மோடத்தை நடுவில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வைஃபை ரேஞ்சுக்குள்ளே இந்த வைஃபை சோலார் கேமராவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா பக்காவாக ரெக்கார்டிங் ஆகும், நம்ம மொபைலேருந்து எங்கே தான் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ நல்லது தான், யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இதை பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இந்த கேமராடைய ஃபியூச்சர் மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கேமரா ஃபியூச்சர் பார்த்தோம்னா, நம்ம 4G கேமரா என்ன ஃபியூச்சர் இருந்தோ அதே சேம் ஃபியூச்சர் தான் இந்த கேமரா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த கேமரா இது தான், இங்கெல்லாம் இந்த கேமரா இப்படி தான் இருக்கும். அதாவது 4G கேமரா எப்படி இருந்தோ அதே மாடல் தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த பாக்ஸில் என்ன இருந்தோ அதே தான் இருந்தது, இதில் வேறு பெருசாக எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தோம்னா 4 MP கொண்ட வைஃபை கேமரா. இந்த கேமரா இப்படி தான் இருக்கும். இந்த கேமரா ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது 4 WL இருக்கும், 4 IR இருக்கும். இந்த 4 WL கலர் மோடு கொடுக்கறது. இந்த கலர் மோடு சப்போர்ட் பண்ணுறதுனா 20 m வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே ஐஆர் மோடு சப்போர்ட் பண்ணுறதுனா 30 m வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே இதுக்கு மெடில லென்ஸுக்கு வந்து அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 mm கொண்ட லென்ஸ் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே PA சென்சார் இருக்கும். இந்த PA சென்சார் ஆனது இது 6 m வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் இண்டிகேஷன் இருக்கும். இது கான்ஃபிகர் ஆகலைன்னா கான்ஃபிகர் ஆனால் க்ரீன் இண்டிகேஷன் எரியும். அதுமாரி கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னா ரெட் இண்டிகேஷன் எரியும். அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் கீழே எங்கே பார்த்தா ஒரு மைக் இருக்கும், சின்ன ஹோல் இருக்கும், மைக் இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் பார்க்கும்போது ஸ்பீக்கர் இருக்கும். இந்த ஸ்பீக்கரும் மைக்கும் எதுக்காக பார்த்தோம்னா 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பாலை கொஞ்சம் டவுன் பண்ணோம்னா இங்கே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். இந்த மெமரி கார்டு ஸ்லாட்டில் பார்த்தோன்னா நீங்கள் அதிகபட்சம் 256 GB வரைக்கும் மெமரி கார்டு பயன்படுத்த முடியும். அதே பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. அதே மாதிரி இந்த கேமராவுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜும் அவைலபிள் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட அதை பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு 15 days ட்ரையல் கொடுப்பாங்க. ட்ரையல் பீரியடில் உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, தேவைப்பட்டதில் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கேமராவில் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, 2-way ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. ஏதாவது ஹியூமன் நடக்குதுன்னா அந்த ஹியூமன் ட்ராக் பண்ணிட்டும் போகும், அதேமாதிரி மோஷன் ட்ராக் பண்ணிட்டும் போகும். அந்த ஃபியூச்சர் இந்த கேமரா இருக்குது. அதே மாதிரி இந்த கேமராவில் பேட்டரி பேக்கப்னு இருக்கு இல்லையா, ஏன்னா வந்துட்டு சோலார் பேனல்லேருந்து வர பேனல்லேருந்து சார்ஜ் ஆகும் இல்லையா. சார்ஜ் ஆகிறதுக்கு தான் 18000 mAh பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரியானது ஒருவேளை மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும்போது கிட்ட வந்துட்டு மோஷன் ரெக்கார்டிங் மட்டும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 2-3 days வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்கும். அதே மாதிரி இந்த கேமராவோட சோலார் பேனல் பார்த்தோன்னா 7 W சோலார் பேனல் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே காமன் தான், எல்லாமே அந்த 4G மாடலில் கொடுத்தா எல்லாமே அதே தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் வைஃபை கேமரா அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம TechSirpi.com அப்படிங்க வெப்சைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து அதிகபட்சம் 2 நாளில் உங்கள் டெலிவரி ஆகும். அதே மாதிரி இந்த கேமராவுக்கு 2 வருஷம் வாரண்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானா கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். குடிசிக்கமாக அந்த வீடியோவை கொண்டு வரேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.